பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். நாகை மாவட்டம் சிக்னலில் சிங்கார வேளவர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, ஆறு கால யாகசாலை பூஜைகள், கடம்புறப்பாடு ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசம் மற்றும் மூலஸ்தானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என பக்தர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் அருகே உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் வாகனத்தை வழிமறித்து மதுபோதையில் லிப்ட் கேட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளரை பணியாற்றி வருபவர் விவேகானந்தா சுக்லா. இவர் பேரம்பாக்கம் நெடுஞ்சாலை பிரையாங்குப்பம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது போலீஸ் வாகனத்தை வழிமறித்து மதுபோதையில் இருந்த சிறுவன் உட்பட மூன்று பேர் லிப்ட் கேட்டுள்ளனர். இதனையடுத்து உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு லிப்ட் தருவது போல் அழைத்து சென்று திருவள்ளூர் தாலுகா காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். பின்னர் இரண்டு பேரை கைது செய்து சிறுவனின் பெற்றோரை வரவழைத்து அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். விருதுநகரில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பசுமை பூமி விழிப்புணர்வு குறித்த சைக்கிள் பேரணி நடைபெற்றது. நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இப்பேரணியை துணை காவல் கண்காணிப்பாளர் பவித்ரா, நகர்மன்ற தலைவர் மாதவன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். அப்போது பசுமையான பூமி, அதற்கு நமக்கு சாமி, மரத்தை நடு, புண்ணியம் சேர் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த பேரணியானது தெப்பம், சங்கிலி, கருப்பசாமி கோவில், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வழியாக சென்று தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் நிறைவு பெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலத்தின் சிமெண்ட் கல் உடைந்து விழுந்ததில் மாணவிகளுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலம் புதுப்பிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இறையனூர் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் கோபிகா மற்றும் நதியா ஆகிய இருவரும் மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் நடந்து சென்றுள்ளனர். அப்போது மேம்பாலத்தின் மேல் இருந்த சிமெண்ட் கல் உடைந்து கீழே நடந்து சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவிகள் மீது விழுந்தது. இதில் பலத்த படுகாயமடைந்த மாணவிகளை மீட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எனவே உரிய பாதுகாப்போடு மேம்பால பணிகள் நடைபெற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஓட்டலில் சமைத்து சாப்பிட்டுவிட்டு 170,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ஐயம்பட்டி காந்தி நகரைச் சேர்ந்த ஆனந்தராஜ் பலசரக்கு கடையும் ஓட்டலும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் கடைக்கு வந்து பார்த்தபோது கல்லாவில் இருந்த பணம் மற்றும் பொருட்கள் காணாமல் போனதைக் கண்டு சிவகாசி டவுன் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அடையாளம் தெரியாத மூன்று பேர் ஹோட்டலில் நுழைந்து அங்குள்ள உணவுப் பொருட்களை கொண்டு சமைத்து சாப்பிட்டு கல்லாப்பேட்டையில் இருந்த ₹1,70,000 திருடி சென்றும் காட்சி வெளியாகியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு பணிகளுக்கு சொந்த வாகனத்தை பயன்படுத்துவதை கண்டித்து வாடகை வாகன ஓட்டுநர்கள் வாகனங்களை சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு துறை அலுவலகங்களில் அதிகாரிகள் மற்றும் அலுவல் பணிகளுக்கு வாடகை கார்களை பயன்படுத்துவது வழக்கம். இந்த நிலையில் அரசு அலுவலகங்களில் சொந்த கார்கள் விதி மீறலுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனை தடுக்கவும் வாடகை கார் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை காக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் குடக்கனாறு பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈசத்தந்தத்தில் குடக்கனாறு பாதுகாப்பு சங்கம் சார்பில் 10க்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் குடக்கனாறு வல்லுநர் குழு அறிக்கை வெளியிட வேண்டும், குடக்கனாற்றில் ரசாயன கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர்.
மதுரையில் வீடுகளில் கிளிகளை வளர்க்க தடை விதித்து மாவட்ட வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு வனவிலங்குகள் பாதுகாப்பு திருத்த சட்டம் 2022 படி கிளிகள் பாதுகாக்கப்பட்ட பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கிளிகளை வீடுகளில் வளர்ப்பதும் விற்பனை செய்வதும் தண்டனத்துக்குரிய குற்றம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் வீடுகளில் நூற்றுக்கணக்கான கிளிகள் வளர்க்கப்படுவதாகவும் ஜூலை 17 தேதிக்குள் அனைத்து கிளிகளை ஒப்படைக்க மாவட்ட வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 21 வயதை நிரம்பாத வாலிபரை திருமணம் செய்து கொண்ட மகளை மீட்க கோரி பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாருதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரிக் சிந்தன், மகள் சோனல் குமாரி. அதே பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்திரன் என்பவர் அதை காதலித்து வந்தார். இந்த நிலையில் இருவரும் உறவினர்கள் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் இந்த திருமணம் செல்லாது என பெண் வீட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் 21 வயது நிரம்பாததால் திருமணம் செல்லாது என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பாதுகாக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். திருப்பூரில் பணி வரன்முறை ஆணை வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். காதர்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஸ்ரீதேவி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் இவருக்கு பணியாற்றுவதற்கான பணி வரன்முறை ஆணை பெற வேண்டி திருப்பூர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்திற்கு விண்ணப்பித்து இருந்தார். ஆனால் ஆணையை வழங்குவதற்காக கல்வி அலுவலர் அமுத்த 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஸ்ரீதேவி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்ததை அடுத்து ஆசிரியர் ஸ்ரீதேவி லஞ்சம் கொடுக்க முயன்ற போது கையும் களவுமாக பிடித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் வாலிபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமாரும் அவரது நண்பர் ஜீவா என்பவரும் இருசக்கர வாகனத்தில் ஆத்தூர் நோக்கி வந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் வாலிபர் சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கொடையரோடு அடுத்த தொப்பி நாயக்கன்பட்டி மற்றும் ஜல்லிப்பட்டு கிராமங்களில் வசிக்கும் மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இக்கோவில் திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய இத்திருவிழாவில் முத்தாலம்மன் கரகம் தேவராட்டம் அம்மன் அடைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனையடுத்து மாடுகளை ஊர்வலமாக அழைத்து வந்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். பின்னர் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களை அச்சுறுத்தி வந்த குரங்குகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். அரசு மேல்நிலைப் பள்ளியில் 700 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி வளாகத்தில் உலா வரும் குரங்குகள் மாணவர்கள் கொண்டு வரும் உணவுகளை எடுத்து செல்வதால் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அளித்த புகாரின் பேரில் ஆத்தூர் வனத்துறை சார்பில் பள்ளி வளாகத்தில் குரங்குகளை பிடிக்க கூண்டு வைக்கப்பட்டது. இதனையடுத்து கூண்டில் சிக்கிய 8 குரங்குகளையும் வனத்துறையினர் பத்திரமாக வனப்பகுதியில் விட்டனர். மயிலாடுதுறையில் அருள்மிகு ஸ்ரீ மன்மத காருணேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. எல்பி நகர் பகுதியில் அமைந்துள்ள இக்கோவில் சிதலமடைந்து காணப்பட்டதால் ஊர் பொதுமக்கள் சார்பில் புனரமைக்கப்பட்டது. இதனையடுத்து நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 4 கால யாகசாலை பூஜைகள் விக்னேஸ்வர பூஜை கோபூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது. புனித நீர் அடங்கி கலசங்கள் மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ மன்மத காருணேஸ்வரருக்கு மகா தீபாதாரணை காண்பிக்கப்பட்டது. இது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.